அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2.3 டிரில்லியன் டாலர் நிவாரண தொகுப்பு வழங்கும் மசோதாவுக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்ற விமர்சனத்துடன் மசோதாவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். மசோதாவில் கூறப்பட்டுள்ள சில அம்சங்கள் மீது நாடாளுமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று சில விமர்சன குறிப்புகளையும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி தொடர்பான மசோதா இன்னும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க 2.3 டிரில்லியன் டாலர் நிதியை ஒதுக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைகுலையச் செய்துவிடும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கருதுகிறார்.